அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கை ஜோதிட முறையில் பல்வேறு விதமான ரேகைகள் அமைப்பு விசேஷமான குறியீடுகள் பார்த்துரும். அந்த வரிசையில் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்திருக்கும் போது இந்த திரையில் பார்க்குற மாதிரி ரேகைகள் கோடுகள் இருந்தால் இது வந்து ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டமான ரொம்பவும் அரிதான ரேகை குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐந்து அற்புதமான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நவகிரகங்களில் குரு பகவானை குறிக்குது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. இந்த ரேகையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து வைக்கும்போது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த திரையில் பார்க்குற மாதிரி கோடுகள் இரண்டும் சந்திக்கிற நிலையில் இருந்தால் ரெண்டு விரலையுமே இந்த கோடுகள் இருக்கணும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த கோடுகள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பெரிய ஐந்து அற்புதமான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க. நம்மளுடைய நவகிரகங்களில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து குருவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஒருவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்தால், நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு ஒருவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்தால் அவர் வாழ்க்கையில் சரியான முறையில் கல்வி ஞானம் கிடைக்கும். கல்வி ஞானத்தால் நல்ல உயர்ந்த வருமானத்தில் அற்புதமான வேலை கிடைக்கும். இதனால் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியான லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. இதனாலே வாழ்க்கையில் எந்தவித டென்ஷனும் இல்லாத ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் ஒரு குருவால் நமக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விசேஷங்கள். பொதுவாக அவருடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமைந்தால், அதே போல் கை ஜோதிட முறையிலும் நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழே இந்த லைன் வருவதன் மூலம் குருவினுடைய அம்சங்களிலிருந்து ஐந்து அற்புதமான விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடு குருவினுடைய அம்சத்தை குறிக்கிறது. இந்த கோடு குருவினுடைய பலம் உங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயங்களில் முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆம்பிஷன், மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. அந்த இலக்கு கல்வி சார்ந்த இலக்காக இருக்கலாம், இல்லது ஒரு வேலையில் இந்த வேலையை அடையணும் அப்படின்னு ஒரு ஆழமான உறுதியான ஒரு இலக்காக இருக்கலாம், ஒரு தொழிலில் இந்த அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆம்பிஷன், கோல், இலக்கு கொண்ட நபராக நீங்கள் திகழ்வீங்க. மிகப்பெரிய முன்னோர்கள், சாதனையாளர்கள்லாம் ஃபஸ்ட்டு உன்னுடைய இலக்கை தேர்ந்தெடு, அதுக்கப்புறம் அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் தானாக உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கே இல்லாமல் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு முழுமையான மனிதர்கள் அல்ல. இலக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முழுமையான அறிவுள்ள மனிதர்கள் அப்படின்னு சாதனையாளர்கள் பெருமையாக சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை உடையவர்களாக திகழ்வீங்க, இலக்கை உருவாக்குவீங்க. அந்த பண்பு குறிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த லைன் அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கான ஒரு நபர், ரொம்ப உற்சாகமான ஒரு நபராக இருப்பீங்க. சோம்பேறியாகவும் சோம்பலாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. மேலும் நல்ல ஒரு ஆழமான நேர்மறையான ஆற்றல் கொண்ட நபராக நீங்கள் திகழ்வீங்க. அது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்குரிய நபராகவும் நம்பகமான ஒரு நபராகவும் நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள். இந்த கோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கை வச்சுருப்பீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான, பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகம் கொண்ட, ரொம்ப நம்பிக்கையான நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறியாக இது திகழுது. இரண்டாவது அறிகுறி இந்த கோடு என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர், இந்த கோடு ஆண்கள் கையில் இருந்தாலும் சரி அல்லது பெண்கள் கையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் ரொம்பவும் ரொம்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரெஸ்பெக்டபுள் ரிலேஷன்ஷிப் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். மேலும் உங்களுடைய தொழில் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸே நீங்கள் பண்ணுறீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த தொழிலுக்கு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான ஆலோசனைகள் உதவிகள் சரியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை
இஷ்யூ அப்படின்னா அதுலேருந்து வெளிவருவதற்கு தேவையான ஆலோசனைகள், வழிகள் மற்றும் அதுலேருந்து வெளிவர வரைக்கும் உங்களுக்கு தேவையான மென்டல் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கரியரில் நீங்கள் நினைச்சதை விட உயர்வாக அடைவதற்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டுகளையும் தரக்கூடிய வல்லமையில் அவங்க உங்களுக்கு அமைவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் ஒரு சிலருக்கு ரெண்டு விரலையும் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக கோடு போட்ட மாதிரி அமையும். சிலருக்கு ரொம்பவும் திக்காக தெரியும், ஒரு சிலருக்கு ரொம்ப தின்னா தெரியும். ஒரு சிலருக்கு இடது கையிலிருந்து ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு வலது கையில் மட்டும் இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு விரல் கீழிருந்து ஆரம்பித்து கோடு போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஐந்து அம்சங்களும் மிகவும் ஆழமாக அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த ரேகை இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நோய்கள் வந்தாலும் அது சீக்கிரத்தில் சரியாயிடும். அதிகமாக மருந்துகள் உட்கொள்ளாமல், மருத்துவமனைக்கு செல்லாமல், நோய் இல்லாமல் வாழக்கூடிய ரொம்பவும் ஆரோக்கியமான மனிதர்களாக இவங்க விளங்குவாங்க. நாலாவது ஒரு அறிகுறியாக, இந்த அமைப்பு கொண்டவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பல்வேறு விதமான கலாச்சாரம், பல்வேறு விதமான மதங்களில் அதீத நாட்டம் இருக்கும். பல்வேறு விதமான நாடுகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கும். பெரும்பாலும் இந்த அமைப்பு கொண்ட நபர்கள் தான் பிறந்த தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயும் செல்வ செழிப்பாக சிறப்பாக வாழக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்கும். இவங்க பல்வேறு நாடுகளில் சென்று வாழக்கூடிய, அங்கே சுற்றி வரக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட பழகக்கூடிய யோகமும் அமைப்பும் பெற்றவர்களாக இவங்க திகழ்வாங்க. இந்த வெளிநாட்டு யோகம் அவங்க செய்யக்கூடிய வேலையின் மூலம் ஏற்படலாம், இல்லை அவங்க பண்ணக்கூடிய தொழில் மூலம் ஏற்படலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஐந்தாவது விஷயமாக, இவங்களுடைய கரியர், இவங்களுடைய பிசினஸ் மிகப்பெரிய உயர்வுக்கு வரும். இவங்க செய்கின்ற வேலையில் மிகப்பெரிய உச்சிக்கே இவங்க போவாங்க. ஒரு சிலர்லாம் ஐடி கம்பெனி, எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு சென்று அந்த நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய தொழிலில் உலக அளவில் மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படும். இவங்க இருக்கக்கூடிய கரியர் அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிலரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்க உத்தியோகத்தில் மிக உயர்ந்த நிலை ப்ரொமோஷன், மிகப்பெரிய அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு ஏற்படும். இவங்க வாழ்க்கையில் சிறந்த ஒரு இலக்கு, ஆம்பிஷன் இருக்குது. அதை அடைவதற்கு தேவையான சப்போர்ட்டு தரக்கூடிய ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இவங்க கூட இருக்காங்க. மேலும் உடல் அளவில் நல்ல ஆரோக்கியமாகவும் உற்சாகமும் இருக்கக்கூடிய சக்தி பெற்றவராகவும் இவங்க விளங்குகிறாங்க. பல்வேறு விதமான நபர்கள், பல்வேறு விதமான கலாச்சாரம் சார்ந்த நபர்களிடம் பழகக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இவங்க இருக்கும்போது இவங்களுடைய கரியரில் மிகப்பெரிய உயர்வை அடையக்கூடிய யோகம் அமைப்பு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் இவங்க எந்த ஒரு வேலை தொழில் செய்தாலும் அந்த தொழில் வேலையில் மிகப்பெரிய உச்சிக்கு, உயர்வுக்கு இவங்க வருவாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். அதில் குரு அவங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியிலோ அல்லது உச்சியிலோ அமர்ந்தால், லக்னத்திலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 10வது இடத்தில் குரு வந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. மேலும் அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பாகவும் பண விஷயத்தில் செல்வாக்கில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக வாழக்கூடிய நபர்களாக அவர்கள் திகழ்வார்கள். நீங்கள் யாரை ஒன்றாலும் செக் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு அரசு உயர்வுடைய ஜாதகத்தை ஒன்றா எடுத்து பாருங்கள், நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து குரு 10வது இடத்திலோ ஆட்சி அல்லது உச்சிலையோ இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.